எனக்கும் ஐடியாவே இல்லை, நான் ஆப்பிள் யூஸ் பண்றேன். இதை பத்தி எனக்கு ஐ டோன்ட் நோ. ஆப்பிள் கேளு, ஆப்பிள் கேளு, ஆப்பிள் கேளு. ப்ரோ மேக்ஸா? ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்குமா? ஒரே ஒரு அங்கிள் மட்டும் தான் இருக்காரு, அவர் என்ன என்ன சொல்ல போறாரு தெரியல. பசங்க இருந்தாலும் சமாளிக்கலாம். சாம்சங் S24 அல்ட்ரா எங்களுக்கு அல்ட்ரா இதுனா நல்லா இருக்குமா? பர்டிகுலரா எதுக்கு இந்த இந்த போன என்ன பெஸ்டா இருக்கு? கேமரா 200 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்றீங்க? இது ஃபோல்டு, இது ஓப்பன். எதுக்கு ரெண்டுமே ஃபோல்டு தானே? பிரைஸ் என்ன அது? இது இது என்ன பிரைஸ்? இது என்ன பிரைஸ்? இது என்ன பிரைஸ்? அது 110. எது 110? ஓகே. அது 1,55,000. ஓகே. நான் இதான் பிடிச்சிருக்கேன். ஆ, இதுதான் பெஸ்டா? இதான் ஸ்டீல் ஜாலியாக இருக்கும்ல, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. உங்ககிட்ட யூஸ் பண்ண கொடுத்தாடா. ஓ, இங்கேயும் டிஸ்பிளே இருக்கா? இங்கே என்னெல்லாம் வரும்? வீடியோஸ் பார்க்கலாம். ஓ மை காட், இல்லை நான் வந்து இப்போ எனக்கு இது மூணில் எது நல்லா இருக்கும்னு சஜஸ்ட் பண்ணுங்க ஏதாச்சும். யூசேஜா? வீடியோ எடுக்க. அப்படியா? இதனால இது ரெண்டும் விட அதான் சொல்லணும்னு சொல்லுங்க. இது கோல்ட் மாதிரியான கோல்ட் இல்ல. இந்த கலர்ல என்கிட்ட ஒரு போன் இருக்கு ஆல்ரெடி, அதனால நம்ம வந்து இந்த கலர் எடுக்கலாமா? இந்த கலர் இருக்கு அவங்க கிட்ட. ஆ, செக் பண்ணி சொல்றீங்களா? ஐபோனே நல்லா இருக்கு இல்லையா? ஐபோனை விட நல்லா இருக்கு இல்லையா? அப்படி சொல்லாதீங்க. இல்லை வந்துட்டே இருக்கு, எவ்வளோ வந்துட்டு இந்த கலர் தான் நம்ம வாங்கணும். ஐபோனில் இந்த கலர் தான் இப்போ ஆல்ரெடி வச்சுருக்கேன். நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா அது இந்த கலர் தான் இருக்கு. நல்லா இல்லை வயசில் பார்க்க, நான் உங்களுக்கு இதில் காட்டுறேன். இந்த மாதிரி இருக்கும் நம்ம வச்சுருக்க ஃபோனை, இதோட நல்லா தான். இதே நம்ம வாங்க போகிறோம். வெளில ஒரு கலர் பண்ணி இந்த கலரை உள்ள ஓபன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி போன.
பிடிக்காம ஒன்றும் பண்ண முடியாது. ஃபோனை வாங்கிட்டு பிரிச்சுட்டு ஒரு வேலை நீங்கள் பார்த்த கலர் அது இல்லைன்னா நாங்கள் வந்து அந்த ஃபோன் அதே ரேட்டுக்கு எடுத்துக்கவும் மாட்டோம். பாலிசி அது புது ட்ரெண்டாக இருக்கு. சாம்சங்னு இல்லை எல்லாத்துலேயும் இப்படிதான். ஆனால் சாம்சங்லாம் இந்த மாதிரி போர்டு வச்சு பார்க்குறேன். யூஸ்வலாக ஃபோனே வச்சுருப்பாங்க உங்கள்கிட்ட இருக்கும் இருக்கா. இது இந்த ஃபோனில் வாங்கும்போது இந்த கலரில் வருமோ? இதில் இருக்க மாதிரியே இருக்குமா? இதில் இருக்க மாதிரியே அதில் இருக்குமா? அப்போ இது எதுக்கு சாம்பிள் வச்சுருக்கீங்க? அப்போ இதையே சாம்பிள் வச்சுருக்கீங்க? இதோட மேட் ஃபினிஷிங் நியாயம் பட் இது வந்து நியாயம் இல்லை. நீங்கள் அதை சொல்லி மாற்றிக்கலாம். என்ன தெரியுமா, இப்போது இது செம்மையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் வாங்கி பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது இந்த கலரில் இல்லைன்னா கலர் எனக்கு பிடிக்கலன்னா இந்த கலருக்கே போகிறேன். ஓகே இப்போ நான் வாங்குறேன், வாங்கின அப்புறம் ஓப்பன் பண்ணுறேன், எனக்கு கலர் பிடிக்கல, அதை வந்து உங்ககிட்ட கேட்குறேன். இந்த தான் நீங்கள் வச்சுருக்கணும், ஏங்க அதை வச்சுருக்கீங்கன்னு சொன்னால் மாற்றி ஓப்பன் பண்ணிங்கன்னா மாற்றோம். இப்படி ஏமாற்றாங்க பார்த்தீங்களா? இந்த கலர்ல இருக்குமா? இதை விட டார்க் பர்பிள் ரொம்ப பிடிக்கும். பர்பிள் காரணம் பேண்ட் கூட அந்த கலர்ல போட்டு எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயம் அவங்களுக்கு போன வாட்டிக்கு இந்த ஷோரூம் வந்து வாங்கிப்பேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் அதே எடுத்துக்கலான்னு நினைக்கிறேன். ஒருவேளை நாங்கள் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நான் சாம்சங் கொடுத்து சாம்சங் எடுக்கிறேன்னு வைங்களா, அப்போ நீங்கள் சாம்சங் எவ்வளோ கொடுப்பீங்க? ஒரு போன்ல 34 அல்ட்ரா கலர் பர்பு மோட் ஆஃப் பேமெண்டா? பங்கு பேமெண்ட் கேக்குறாங்க. என்ன கார்டு? ஆக்சிஸ் கார்டு. டெபிட் கார்டு தான். ஆமா ஃபேஸ் பே டெபிட் இருக்கானே கேக்குறீங்களா? இதா இது வந்து ஐபோன் 11 ஆ எக்ஸ்சேஞ்ச் போனஸ் மோட் சிம் கார்டு போட்டு ஆக்டிவேட் பண்ணனும்னா 12000 சிம் கார்டு போட்டு சிம் கார்டு மட்டும் எடுத்து புது ஃபோன்ல வந்து இன்செர்ட் பண்ணா 12000. அது ஏன் அப்படி? இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க போனோட சிம் கார்டு ரிமூவ் பண்ணி புது போன்ல போடணுமா? என்ன இதெல்லாம் எனக்கே புதுசா இருக்கு. நீங்க வேற போன்ல இருந்து மாறுறீங்கன்னா இது எதனால நீங்க பண்றீங்க? உங்களுக்கு 12000 ரூபாய் நஷ்டம் தானே? நஷ்டம் ஆஃபர் இருக்கு இல்ல, உங்களுக்கு தான பெனிஃபிட். எனக்கு பெனிஃபிட் கம்பெனி சைடுல பாக்கும்போது சாம்சங் தான் ஆஃபர் குடுக்குறாங்க. அது உங்களுக்கு பெனிஃபிட் தான். நீங்க நாலு பேர்ட்ட சொல்றீங்க இல்ல அவங்க வந்து வாங்குவாங்க. ஆமா சிவா, போகும்போது சிம் எடுத்து போயிடுங்க அப்படினு சொல்றாங்க. போன் யூஸ் பண்ணுங்க. கையில ஏதாவது போன் இருக்கு? கையில போன் இருக்கு. கண்டிப்பா மில்லியன்ல போவோம். அப்புறமா நீங்க நிறைய பேர் நிக்கலாம். ஹாப்பி பான் வாயேஜ். கொஞ்சம்
பயப்படாத, பயப்படாதரா. மகளா சொல்ல பாவங்க கலாய் பாய்ங்க அப்படியே உங்ககிட்ட இல்லையா? அடி எடுத்துட்டா வர சொல்றா சோலி முடிச்சு. ஹலோ ஹலோ ஹலோ, என்னது அப்படியா? எங்கே சொல்லவே இல்லையே. நான் இப்போ ஷோரூமில் தான் இருக்கேன். ஷோரூமில் தான் இப்போ நின்றுட்டுருக்கேன். நீ நடிகண்டா? நடிகண்டா ஆக்சுவலாக பில்டிங்கில் தான் நிற்கிறோம். வாங்கிட்டீங்களா படி? இந்த ஃபோனை ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்களா எனக்காக? ஆ, வாங்கிட்டாங்களா? ஸோ சாரி. ஸோ ஸ்வீட்டுங்க. ஐம் ஸோ சாரி. வீட்டில் பாத் டப்லாம் கா அப்படி கேட்டீங்கன்னா பாத்ரூமே பாத் டப்பளவு தான் இருக்கும். ப்ளீஸ் மெல்லாம் கம்மியாக இருக்குது. எவ்வளோ காசு? என்னது 1000 ரூபாவா? குளிக்காமே இருந்தேன். அவங்கக்கிட்ட போய் இப்படி பண்ணால் அவங்கள இப்படி பண்ணுவாங்க. ட்ரை பண்ணி பார்ப்போமா? ஜாலியாக இருக்கும். ஹாய். ஃபெயில், அட்டம்ப்ட் ஃபெயில். யூட்டப் பண்ணுவோம். ஹலோ, வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் திஸ் ஒன்? இட்ஸ் எ வி பாவ் வென் வி க்ரீட். ஓ, இட்ஸ் எ கைண்ட் ஆஃப் ரெஸ்பெக்ட். யா யா. பீப்பிள் ஜப்பான். ஜப்பான். யூ லவ் இந்தியா? டு யூ லைக் இந்தியா? யா. ஓகே, பை. ஜப்பான் கைஸ். நான் இல்ல சொல்றேன். அதுரா ஒரு அளவுக்கு மேல பண்ணலாம். ஜப்பானில் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தவங்க இருக்காங்க. என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு அங்கே இருக்காங்க. நான் அங்கே போயிடுவேன். உண்மையாக தான் சொல்கிறேன். வாங்கலை, நான் ஆர்டர் பண்ணேன். உனக்கு யாருனா காரில் இது வச்சுருக்கீங்களா? இங்கே தான் வாங்கினீங்களான்னு கேட்கலாம். இங்கே வாங்கலை. ஆன்லைன் ஆர்டர் பண்ணால் அப்படியே நம்ம வீடு வந்து. சரி, இப்போது அவங்களுக்கு சாக்லேட்டு டோ டோ இல்லை ஹாட்டின்னு ஹாட்டினா போட்டுருக்கு. ஸோ அது அவங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அவங்களுக்கும் அதே சாக்லேட்டை வாங்கிக்கலாமா? ஹாட்டின்னு ஹாட்டின் ஹாட்டின் எது எதுலாம் இருக்கும்? ரொம்ப இது வாங்கி கொடுத்துடா போச்சு. வாங்க, உங்களுக்கு தான் கை வாங்கி போகணும். உங்களுக்கு வாங்கி கொடுக்கு. வழி நல்லாக்குமா? ஓகே, தேங்க்யூ. நான் இதையும் பில் பண்ண புரியல. இந்த அக்கா தான் நான் அக் பண்ணாங்க. இவங்க தான் நான் அக் பண்ணாங்க தானே? இப்போ ஒருத்தவங்க வந்து சொன்னாங்களே பப்ளி தான் நல்லா இருக்கும். அவங்க தான் வேணும். அவங்க நினச்சிதாங்க இது எல்லாமே பேசிட்டு. ஆமாம், அவங்க பிளாக் கலர் ஷாலுடா. இவங்க பிளாக் ட்ரெஸ் சமைச்சிட்டேன். இவங்க ஒரே நிமிஷம் வாங்க. ஹாய் சிம்மதி, எந்த சாக்லேட் ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே? டெய்ரி மில்கில் நீங்கள் சொல்கிறது தான் நான் வாங்கி கொடுக்கலான்னு இருக்கேன் அவங்களுக்கு. பப்ளி நல்லாயிருக்கும். சரி அங்கு
வயசு நான் ரெண்டு வாங்கிட்டேன். ஏன்னா ஃபஸ்ட் ஒருத்தவங்க வாய் திறந்து கேட்டாங்களே, இது ஆசையா எனக்கும் வாங்கி கொடுங்க. உங்களுக்கு இல்லாமல் தேங்க்யூ ஸோ மச். 450 ஸ்ரீமதி, நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணீங்களா அதுக்காக? தேங்க்யூ பப்ளி. நீங்கள் நான் அப்கே பண்ணல உங்கள் பேச்சுக்கா. எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குமரன் சாரா, பேர் மன் தங்கை.